பண்ணுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட நாலு நாடுகள்ல தமிழ் முறையிலே இருக்கு. அடுத்து சீனால இருக்கக்கூடிய உழவு முறை, அடுத்து ஜப்பான்ல இருக்க உழவு முறை, அடுத்து கொரியால இருக்கிற உழவு முறை, அடுத்து கொரியா நாட்டுக்கு நமக்கு உள்ள தொலைவு, அடுத்து கொரியா நாட்டில் இருக்க அந்த பானை ஓடுகள் எல்லாமே பாருங்க, அடுத்து கொரியா நாட்டில் அந்த ஏழு தெய்வ வழிபாடு பாருங்க, அடுத்து கொரியா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உழவு முறை. கிட்டத்தட்ட உலக நாடுகள்ல எங்கெங்க நெல்லும் சிறுதானியம் பெருதானியம் இருக்கோ எல்லா இடங்களிலும் நம்முடைய கடற்கரையுடைய தாக்கங்கள், நம்முடைய மருந்துகள பண்பாடுடைய தாக்கங்கள் மிக தெளிவா இருக்கு. குறிப்பா இந்த திருவோடு சொல்லக்கூடியது மடகாஸ்கர்ல இருந்து நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை வரக்கூடிய திருவோடு, அதுக்கு இங்கிலீஷ்காரன் பெக்கர் பவுல்னு வச்சிருக்கான். தயவுசெய்து கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறேன், இங்க ஆணைக்கட்டியில ஒரு ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க, அதுல வந்து இந்த திருவோடுக்கு பேர் வச்சிருக்காங்க பெக்கர் பவுல்னு வச்சிருக்காங்க, பிச்செடுக்கிற பாத்திரமா. இது உண்மையிலே இது செயலஸ் போ, கடல்ல போறப்ப இலையை பயன்படுத்தினா வீணாவும் சொல்லிட்டு இந்த திருவோடு வச்சு பயன்படுத்திட்டு போயிருக்காங்க. இது செயலர் பவுல் சொல்லலாம், செயின்ட் பவுல் சொல்லலாம், ஆனா இங்க ஆனகட்டி அந்த இதுல பயோடைவர்சிட்டி பார்க்ல அதுக்கு பெக்கர் பவுல்னு எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து இது பாருங்க, இது கூட இந்துல ஒரு மாதம் முள்ளி வந்த செய்தி. இந்த கொரியாவுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை, கொரியாவுக்கும் நம்முடைய உத்தரப்பிரதேசத்துக்கு அயோத்திக்கும் தொடர்பாகிட்டாங்க, இதை திருப்பி நாங்கள் தமிழ்நாடு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இது சிறுதானியம் கூட மல்லா, பார்சிலோன்ல இருக்கக்கூடிய மல்லான்ற இடம் ஸ்பெயின்ல. அடுத்து இது பாருங்க, கிரேக்க யூரோப் முழுக்க முழுக்கும் இந்த பல்லான்னு சொல்லக்கூடிய கிழக்கிலேருந்து வந்த கப்பல்கள் இருக்க பாய்மர துணியை அவர்கள் உடைகளாக பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே டெக்ஸ்டைலுக்கு பேர் பல்லான்ற பேர். அடுத்து இந்த குமரான் சக்கரவழி கிழங்கு இந்த இந்தோ பசிபிக் கடல் முழுக்கும் குமரான்ற பேர்லயே வணங்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பல்லர் பீன்ஸ் சொல்லக்கூடிய மொச்சக்கொட்டைய இன்னைக்கும் வந்து உலக நாடுகள்ல குறிப்பா அமெரிக்கா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை எனக்கு சொன்னது வந்து செல்வாவுடைய அப்பா சொன்னதா சொல்லி தான் இதை நாங்கள் தேட ஆரம்பிச்சோம், எங்களுக்கு நிறைய கிடைச்சோம். அடுத்து இது பாருங்க, காலடின்னு சொல்லக்கூடிய காஃபி இன்னைக்கும் சவுத் அமெரிக்கால இருக்கு. அடுத்து இது பாருங்க, கயிறு. அடுத்து கொம்பு, கடல் பாசி. அடுத்து நெல்லிக்காய், நம்ம வந்து அதியமான் அவையார் கொடுத்து சொல்றோம், ஆனால் இந்த நெல்லிக்காய் கடல்ல பயன்படுத்தக்கூடிய பொருள் இன்னைக்கும் அமெரிக்கா நேவியில கடல்ல 2000 பேர் சாவறாங்க வருஷம் வருஷம் சிசிக்கு வந்து, அதனால இந்த நெல்லிக்காய் பயன்படுத்தணும்னு ரூலா இருக்கு. ஆனா இந்த நெல்லிக்காவை நம்ம 3000 வருஷம் முன்னே பயன்படுத்திருக்கோம். அடுத்து இந்த வெள்ளரிக்காய் உலகம் முழுக்கும் தமிழ் பேரிலே நாவான்ற பேர்லயே, நாவா குமரான்ற பேர்லயே இருக்கு. அடுத்து இந்த முருங்கை, கடல்ல உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாற்றுறதுக்கு முருங்கை கொம்பும் நெல்லிக்காய் அரநெல்லிக்காய் கொம்பும் தேத்தாங்கொட்டை செய்யக்கொட்டையும் பயன்படுத்தி கடல் தண்ணியை நல்ல தண்ணியா மாத்தி குடிச்சிட்டு போயிருக்காங்க அந்த காலத்துல. அடுத்து மிளகு, அடுத்து சுரக்கா 32 நாட்டுல சுரையின்ற பேர்ல இருக்கு. அடுத்து இது பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய பண ஓலை பெட்டி. அடுத்து இத சவுத் ஏசியால வரக்கூடிய அந்த கறியை போட்டு மட்டன் சாப்பிடக்கூடிய அந்த முறைகள், பண ஓலையில பதப்படுத்தி சாப்பிடக்கூடிய முறைகள். அடுத்து இந்த வால், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய கல்லாங்குத்து வால் 5000 வருஷம் பழச்சுன்னு இன்னைக்கு நிறுவனம் ஆயிருக்கு. அடுத்து இந்த ஆதித்தனூர் பயன்படுத்தின சிலைகளும், கொற்கையில பயன்படுத்தும் சிலைகளும், இந்து கும்பகோணம் செய்யக்கூடிய சிலைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அடுத்து இந்த கொரியா கட்டடக்கலைக்கு அடிப்படையே இந்த டால்மன் சொல்லக்கூடிய திட்டம் தான். இது தமிழக கலை ஸ்காட்லாண்ட்ல இருந்து கொரியா வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம மூணார் பக்கத்துல இருக்க மறையூர்ல இருக்கக்கூடிய டால்மன், இது கொரியாவில் இருக்கக்கூடிய டால்மன். அடுத்து இது பல்லர்கோட்டைன்னு சொல்லக்கூடிய ராஜபாளையம். இங்க நான் ரொம்ப ரொம்ப வேந்து போனது என்னன்னா, ராஜுக்குள் தான் ராஜபாளையத்துல இருந்து பருத்தி டீல் பண்ண நினைக்கிறோம், ஆனா அங்க வந்து பல்லர் சொல்லக்கூடிய விவசாய கம்யூனிட்டி டீல் பண்ணிருக்காங்க. அங்க 450 வருஷம் பழைய வீடுகள் இருக்கு. 3000 ஏக்கர் உள்ள பல்லற்காடுன்ற கிராமமே மத்த மக்களால் கையாளப்பட்டிருக்கு. பத்திரம் வச்சிருக்காங்க, நிலம் இல்லை. இது தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 50,000 ஏக்கர், நானே என் கண்ணால் பார்த்தது 50,000 ஏக்கர் நிலங்கள், நிலங்களுடைய பத்திரங்கள் இருக்கு, நிலங்கள் மற்றவங்களால அபகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, வயதானவர்கள் ஒவ்வொரு வயதானவர்கள்ட்ட வரலாறு. நான் இது வரைக்கும் போன எல்லா இடங்களிலும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மிக மிக தெம்பாவும் எந்த நோய் இல்லாமையும், அதே சமயத்தில் வரலாறு வந்து ஒரு புதிய பார்வையில் சொல்றதையும் நான் நேரிலேயே கேட்டேன். அடுத்து இது பாருங்க, நம்முடைய இந்த கிழக்கிந்திய கம்பெனி அடிமையாக கொண்டு போன அத்தனை நிலங்களும் மற்றவர்களால் கைப்பறிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்கள் எல்லாம் உலக நாடு முழுக்கும் போயிருக்காங்க. ஆனால் இவங்க போன எல்லா இடங்களும், எங்கெங்கே இவங்க அகதிகளாக போனாங்களோ, எங்கெங்கே அடிமைகளாக போனாங்களோ, அத்தனை இடத்துக்கும் ஏற்கனவே நமக்கும் உள்ள தொடர்பு இருக்கு. இதுதான் மிக மிக ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி. 3000 வருடங்களுக்கு முன்பு அரசாண்ட ஒரு இனம் அதே இடத்துல அடிமையாக போயிருக்கு. அடுத்து இது பாருங்க, இத்தனை வகையான மீனவர்கள் உங்களுக்கு வழக்கமா பெரிய பட்டினவர், சின்ன பட்டினவர், பரதவர், முக்குவர், அந்த மாதிரி 4-5 தான். ஆனா என்னுடைய ஆய்வுல 45 கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி எங்க போனாங்கன்னே தெரியல. அடுத்து இது பாருங்க, உழவு மக்கள் இன்னைக்கு உழவு மக்கள் ஒரு கூலி தொழிலாளர் தான் பாக்குறாங்க.
உண்மையிலே இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் ஒரு காலத்துல மிக மிக வலிமையா இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இங்கிலீஷ்காரங்க பார்த்த தமிழர்கள் தமிழர்களே அல்ல. பதிமூணாம் பத்தாம் நூற்றாண்டு குலத்துங்க, பதினொன்றாம் நூற்றாண்டு குலத்துங்க சோழம் வந்ததுலேருந்து, விஜயநகரம் வந்ததுலேருந்து, நாயக்கர் வந்ததுலேருந்து, மராத்தி வந்ததுலேருந்து, முஸ்லீம் வந்ததுலேருந்து, தெலுங்கர்கள் வந்ததுலேருந்து, எல்லாரையும் தான் இங்கிலீஷ்காரன் வந்து தமிழெலாம் பார்த்துருக்கான். உண்மையான தமிழெலாம் அவன் அடிமையாக தான் பார்த்துருக்கான். அதனால தான் அந்த மணி பிரபலம்ன்ற முறையை தனித்தமிழ் பற்றாளர்கள் வந்து உடைச்சி இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ், இந்த நூறு வருடங்களாக மீட்கப்பட்ட தமிழ் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி மணி பிரபலம் தான் இருந்தது. அடுத்து உட்கார வச்ச முறை, அடுத்து சங்கு, உலகம் முழுக்கும் சங்கு எடுக்கிற இடத்துக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்கு. அடுத்து உலகம் முழுக்கும் இந்த கடல் பட்டுன்னு சொல்லக்கூடிய கிளிஞ்சல் எடுக்கிறதுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்கு. அடுத்து இந்த அம்மா டைவர், பிலிப்பைன்ஸ், கொரியா, ஜப்பான்ல இருக்கிற அம்மா டைவர்ஸ்க்கும் தூத்துக்குடி இந்த முத்து குளிக்கிற பெண்களுடைய முறைகளும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த மொக்கன் சேலம்னு சொல்லக்கூடிய கடல் ரெஃப்யூஜிஸ், கடல் அந்த அபாஜின்னு சொல்லக்கூடியவர்கள் பேசுற மொழியில தமிழ் கலந்துருக்கு. அடுத்து இந்த சுறா பிடிக்கிற எல்லா இடங்களும், குறிப்பா கென்யால நாகமணி, எல்லா இடங்கள் பேரும் தமிழ் பேரா இருக்கு உலகம் முழுக்கும். அடுத்து இந்த அளவன்ற உப்பு எடுக்கிற பல நாடுகள்ல அந்த மக்கள் வந்து தமிழ் மக்களா தான் இருக்கிறாங்க. அடுத்து இந்த குலவையிடும் சத்தமும் பழங்கால முறைகளும் கிட்டத்தட்ட பல நாடுகள் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த மதுரையில் இருக்க தாயமும் மெக்சிகோல இருக்க தாயம் விளையாடும் முறை ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இந்த சேவல், அடுத்து இந்த காளைமணி, இது பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல ரெண்டு வகை இருக்கு. பாஸ்க்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, கட்லான்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. கட்லான் பார்த்தீங்கன்னா மாடை அடக்குவாங்க, பாஸ்க் வந்து காளையை கொல்லுவாங்க. கட்லானுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்கு. அடுத்து அடுத்து ஆடு, அடுத்து மாண்டி ஆடுற முறை, அடுத்து கம்பம், அடுத்து 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 இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழர்களின் மெய்யறிவு திறன் உலக நாடு முழுக்க இருக்கு. இதை மறுபடியும் நம்ம பயன்படுத்தினா இன்னைக்கு நம்ம வருத்தப்படுறோம், தமிழ் இந்த அளவில் இருக்கு, தமிழ் மக்கள் இந்த அளவில் இருக்கு, எல்லாத்தையும் எடுக்கலாம். அடுத்து 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 இதுதான் தெப்பம், முகவை, மிதப்பு. அடுத்து நம்முடைய பாய்மரத்தினர். அடுத்து அடுத்து இதுதான் திரிமரம் சொல்லக்கூடிய அம்மா அக்கா, அம்மா அம்மா அக்கா வக்கான்னு சொல்லக்கூடிய மரம், மேல இருக்கக்கூடிய அந்த வடம்ன்ற சொல். அடுத்து கட்டலாம், அடுத்து 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 இந்த பாய்மரக்கப்பல், இவ்வளவு பெரிய துணியை நெஞ்சிட்டு போற பாய்மரக்கப்பல் தான் உலக மக்கள் இங்க வர வச்சிருக்கு. இதை செஞ்சவங்க வாதிரியான் கம்யூனிட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் தான் இருக்கிறாங்க. அடுத்து இது அன்னபூர்ணி, வல்வெட்டி துறையிலேருந்து போன அன்னபூர்ணி கப்பல். ஆனால் இந்த அன்னபூர்ணி கப்பல் வாங்கினதே தேவக்கோட்டையில் இருக்கு நாகப்ப செட்டியார்கிட்ட 25,000. இந்த கப்பல் தமிழ்நாட்டை சேர்ந்த கப்பல், தமிழக கடல் ஆழம் குறைவா இருக்கிறதால வல்வெட்டி துறையிலேருந்து போச்சு. அடுத்து வாதிரியார், மிகப்பெரிய பாய்மரத் துறைக்கு சொந்தமான இந்த மக்கள் இன்னைக்கு வேற தொழில் இருக்காங்க. அடுத்து 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 பாருங்க, ஒரு 15-19 வருஷம் உழைப்ப என்னால் சொல்லக்கூட முடியல. இதுதான் தமிழ்நாட்டுடைய உண்மையான நிலைமை. ஒரு தமிழ் தொன்மையை எனக்கு பேசக்கூட முடியாம உட்கார்ந்துருக்கேன். ஆனால் இந்த வரக்கூடிய காலத்தில் உடவியல் நண்பர்கள் மூலமா செய்தித்தாளில் படிப்பீங்க. நன்றி, வணக்கம்.